ஜெரா ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய் ச திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதன ராசி அன்பர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் நம்ம பேசி வருகிறோம். ஆக 12 ராசிகளுக்கு அந்தந்த யோகங்களை பொறுத்து எத்தகைய மகத்தான நன்மைகள் 2025 பெறப்போகிறார்கள் என்றது நாம் 2025 பலன்கள் புத்தாண்டு இங்கிலீஷ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் சொல்லி வருகிறோம். அந்த வகையில் மிதுன ராசி நம்மளுக்கு 2025 எப்படி இருக்கும்? பொதுவாகவே 2025 மூணு வகையான பயிற்சிகள் நடக்கப் போகின்றது. மூணு அற்புதமான பயிற்சிகள் தான். ஒன்று சனி பயிற்சி என்பதை, அதாவது 30ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 அன்று சனி பகவான் வந்து, கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து மீனத்துக்கு வருகிறார். 2.5 ஆண்டு காலம் தங்கி கிட்டத்தட்ட 12 ராசிகளுக்கு நீதி தேவன் என்ற அடிப்படையில், பூர்வ ஜென்மத்தின் கர்மத்தின் அடிப்படையில் அவரை யோகங்களை தரப்போகிறார். என கர்ம பலன் என்று சொன்னால், கர்ம வினைகள் என்று சொன்னால் சனி பகவான் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். காரணம் என்றால் அவர் காலபுருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடு 11ஆம் வீடு எடுத்துக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையில் உழைக்க வேண்டும், எப்படி உயிர் அடைய வேண்டும் என்றது அடையாளம் கொண்டு 10, 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவானிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஸோ தயாதாட்சிணமின்றி ஒரு மனிதன் பெறக்கூடிய அனைத்து வகையான இன்ப துன்பங்களுக்கு அவரே காரணகர்த்தாவாக இருக்கின்றார், நீதி தேவனாக விளங்குகிறார். அடுத்து வந்து ஒரு மனிதன் பிழைக்க வேண்டும் என்றால் அவருக்கு பணம் என்று தேவைப்படுகிறது. ஆக பணம் இல்லாமல் இந்த பூ உலகத்தில் வாழ முடியாது. அதுக்கு குரு பகவான் அது போலவே அனைத்து வகையான மங்கள காரியங்களும், மனிதனுக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடத்துறதுக்கு குரு பகவானோட அருள் தேவை, ஒரு பணம் தேவை. மனிதனுக்கு வந்து எல்லா வகையான கோவில் கும்பாபிஷேகம், எல்லா விதமான சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களை, நீதி நெறிகள் அனைத்தும் போதிக்கிறதுக்கு உண்டாகின பண்புகள், சிறந்த பண்புகள் எல்லாம் போதிக்கிறதுக்கு உண்டாகின குரு பகவான் பயிற்சி நமக்கு, அதாவது வந்து 15ஆம் தேதி, அதாவது 14/5/2025 அன்று நைட்டு வந்து 10:37 வந்து குரு பயிற்சி நடக்கப் போகிறது. திருகணித சித்தாந்தத்தின் அடிப்படையில் 19/5/2025 அன்று ராகு கேத்து பயிற்சிகள் நடப்பிருக்கிறது. ராகு கேத்துகள் நிழல கிரகங்கள், கர்ம வினை அப்பிரதட்சிணமாக சுத்திட்டு வர்றதுனால தான் இது வந்து ரிவர்ஸில் வருது, பின்னோக்கி வருகிறது. ஆக பழைய ஜென்மத்தினுடைய கர்ம வினைகள் எடுத்துக்காத்தி சனி பகவானுக்கு துணையாக நிற்கும். ஆக அது 2.5 ஆண்டு காலம் 30 மாதம், இது 1.5 ஆண்டு காலம் 15 மாதம் ராகு கேதுகள். ஆக இப்போ இந்த உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது 1.5 ஆண்டு என்றால் ஒரு இப்போ நமக்கு 2.5 ஆண்டுக்கு 1.5 ஆண்டு. ஆக ஒரு சனி பயிற்சி நடக்கும்போது 30 மாதம் டைம் எடுக்கும், 2.5 ஆண்டு. இது வந்து நமக்கு 1.5 ஆண்டு, 18 மாதம் எடுக்கிறது. இந்த 18 மாதத்தில் அந்த சனி பகவானுடைய கர்ம வினைகளுக்கு அடிப்படையாக இந்த ராகு கேத்துக்கள் வந்து, ஒன்று ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், அதாவது கேத்து ஞானகாரகனாகிய கேத்து, மெட்டீரியல் சக்ஸஸ், அது மெட்டீரியல் என்லைன்மெண்ட்னு சொல்லக்கூடாது, மெட்டீரியல் சக்ஸஸ். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு இந்த பூ உலகத்துக்கு சேர்ந்த எல்லா விஷயங்களில் வந்து வெற்றி பெறதுக்கு உண்டாகிறது கொடுக்கக்கூடிய ஒரு ராகு. ராகு போகக்காரக்கனு, கேத்து ஞானகாரக்கனு. ஒரு மனிதனுக்கு மேலும் மேலும் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது தேடிக்கிட்டே இருக்கிறவன் ராகு. எது இல்லை, அப்போ இந்த உலகம் எல்லாம் வந்து ஒரு மாயா, இந்த மாயிலும் மாட்டிக்கிட்டு நீ கஷ்டப்படாத, நீ வெளியே வந்துடு, ஞானம் ஒன்று தான் மனிதனுக்கு கூட வர்றது, நீ சம்பாதிச்ச சொத்துக்களோ மீது எதுவும் கூட வராது, இதெல்லாம் சும்மா ஒரு மாயா பிம்பத்தில் நீ மாட்டின்றி கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானக்கரக்குன்னு கேத்து. ஆக இந்த கேத்து ஞானக்கராக்கனாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் பற்றற்ற வாழ்க்கை, ஒன்று பற்றோட இணைந்த வாழ்க்கை, ஒன்று பற்றற்ற வாழ்க்கை, இந்த ரெண்டு கொடுக்குற ராகு கேத்துகள். அடுத்து குரு பகவான். ஆக இப்போது மிதுன ராசி நம்மளுக்கு எத்தகைய நன்மை நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குரு பேச்சு எடுத்துக்கணும். மே மாதம் வரை 2025 மே மாதம் வரை மிதுன ராசி நம்மளுக்கு ஏற்கனவே இருந்தபடியே குரு பகவான் வந்து நமக்கு விரயத்தில் இருக்கிறாரு. விரயத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து நமக்கு நன்மை செஞ்சாரு, நிச்சயமாக நன்மை செஞ்சார். காரணம் என்றால் 7-10 கூடியவனாக இருக்கின்ற குரு பகவான் வந்து நமக்கு
பாதகாதிபதி, குரு பகவான் வந்து மாரகாதிபதி, அனைத்து வகையான துன்பங்களை கொடுக்கக்கூடியவரே. அந்த ஒரு குருநாதர் வந்து நமக்கு வந்து மறைந்திருக்கிறது மிக நல்லது. மறைந்திருந்தார் ஒரு வருஷம், நிச்சயமாக மிதுனராசனங்களுக்கு நன்மையை செஞ்சார். தசாபுக்தர் அடிப்படையில் உங்களுக்கு யோகமான தசாபுக்திகள் இருந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நன்மைகள் அவர் அள்ளி கொடுத்துருப்பாரு, அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. இப்போது விரயத்தில் இருந்த குருநாதர் வந்து ஜென்மகுருவாக வராரு. ஜென்மகுரு நல்லதா அப்படின்னா மிதுனராசனங்களுக்கு ஜென்மகுரு வந்து நல்லதில்லை. ஜென்மகுரு ராமர் வனவாசம் சொல்லுவான். அதாவது ஜென்மகுரு என்றால் புதனுடைய வீட்டில் குரு வராரு. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பார்வைகள் கிடைக்குது. குரு பார்வை கூடிய நன்மை. குரு இருக்கின்ற இடம் பாலுதானே, எப்போவுமே நமக்கு அந்த இடம் பெரிய இதில். அதனால் ஜென்ம குரு ராமர் ஜென்ம குரு வந்து நமக்கு தொந்தரத்தை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மை. ஆனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஏழாம் வீட்டுன்னு பார்க்குறாரு. ஸோ சிறப்பாக இந்த கூட்டுத்தொழிலே அல்லது களத்திரத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் அல்லது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்தபடியே ஐந்தாம் இட துலாம் ராசியும் பார்க்குறாரு. துலாம் ராசியை பார்க்கும்போது பிள்ளைகளை வெளிநாட்டு கொண்டு போயிடுறாரு. பிள்ளைகளுக்கு உயர்ந்த நிலையை தருகிறார். குரு பார்வை கூடிய நன்மையில் குழந்தைகள் வழியிலும் நமக்கு மிகப்பெரிய நன்மை. புதுசாக கல்யாணம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். ஏழாம் இடத்தை இருக்கும்போது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், கூட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி தருகிறார். பாக்கிய பார்வை சூப்பரான பார்வைகள் 5, 7, 9 மூணு வகையான பார்வைகள் குரு பகவான் வந்து ஜென்மகுருவாக இருந்து கொடுக்குறார். ஸோ ஜென்மகுரு இப்போ நமக்கு ஜென்மகுருவாக இருக்கின்ற பட்சத்தில் மிதுனராசியர்களுக்கு தொந்தரவு வருமானா பார்வை பலத்தால் நமக்கு வெற்றி என்பதை வெற்றி வகை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் என்றதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து நம்ம சனி பகவானை எடுத்துக்கொண்டால் என்ன ஒரு இது அப்படின்னா 10ஆம் வீட்டில் சனி பகவான் வார். 10ல் சனி இருந்தாலும் கோச்சார ரீதியை நமக்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்த நிலையில் கொடுக்கும். பாவகிரகங்கள் கேந்திரத்தில் அதுவும் வலிமையான கேந்திரம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் அமர்வது என்பது ஒரு ராஜயோகத்தை தரும், அரசாளும் யோகத்தை தரும் என்றது உறுதியான உண்மையாக. சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறார், மிகப்பெரிய யோகத்தை செய்கிறார். பாக்யஸ்தானத்தில் ராகு வருகிறார். மிதுனராசனங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ராகு வருகிறார். 3ஆம் வீட்டில் கேத்து ஒரு மிகுந்த நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். ஆக மிதுனராசனங்களை ஜென்மகுரு தவித்து ஜென்மகுருனால என்ன ஒரு விளக்கம் அண்ணா, சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் வரும். பகையாக இருக்கிறதுனால உத்தியோகம் செய்கிறது விஷயத்தில் தொல்லைகள் வரும், பல குழப்பங்களை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக மிதுனராசனங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஜென்மகுரு காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்மகுரு வந்தால் ஏதோ பழைய காலத்தில் அப்படி நடந்துச்சுங்க, இப்போ இந்த காலத்தில் எல்லாம் நல்லா தானே இருக்கும். அப்படி எதுவும் கிடையாது. எந்த காலமாக இருந்தாலும் கண் அங்கே தான் இருக்குது, காது அங்கே தான் இருக்குது. காலம் மாறி போச்சு, யுகம் மாறி போச்சுன்ற காது கண்ணுகள் மாறி விட்டதா என்ன? அப்படி எதுவும் கிடையாது. கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும். ஆக நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்தான் எல்லாம் உங்களுக்கு. பூர்வ புண்ணிய பலன் உச்சத்தில் இருக்குதா? ஏன்னா மனுஷன் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிறவி கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிறவிகள் எடுத்திருக்கீங்க, அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா. இப்போ நம்ம முப்பாட்டுன்னு நம்ம பார்க்கல, அதன்றதுக்காக முப்பாட்டுன்னு இல்லாமல் போயிட்டாரு இருக்காரு, நீங்கள் பார்க்கல. ஏன்னா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் வந்து 100 தான். மிஞ்சி போனால் தாத்தானு பார்க்க முடியும், அப்பான்னு பார்க்க முடியும், அதுக்கு முந்தைய தாத்தாக்கள்னு எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆக எப்படி இது உண்மையாக இருக்கிறதோ அது போலவே நம்ம செய்த கர்ம வினைகள் முன்ஜென்மத்திலேருந்து பின்தொடர்கிறது. அதுதான் ஜாத ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம்னு இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குதுன்றது பொறுத்து தான் ஒரு மனிதனுக்கு. இப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் உச்சத்தில் இருக்கிறது, எந்த ஜென்மம் அவருக்கு உச்சத்தில் இருக்கும். பூர்வ புண்ணியம் நீச்சத்தில் இருக்குது, எந்த ஜென்மம் நீச்சமாக இருக்கும். பிறக்கும் போதே அது காட்டிடும் ஒரு உயர்ந்த நிலையான உயிர் குடி பிறப்பா அல்லது எங்கே கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய இடத்துல பிறக்கிறாரா, இப்படி எல்லாம் காட்டிடும். என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்துல தான் பாவனைகள் மாற்றுப்படுமே ஒழிய பலன் என்பது உறுதி. சொல்கிறதுன்றது நமக்கு தெளிவான, ஏன்னா இப்போ சில மருந்துகளை பார்க்கும்போது நம்ம சில நிறைய டெஸ்ட்டுகள் எடுத்து நிறைய ஸ்கேனர்ல எடுத்து கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரு சின்ன மருந்திலே கண்டுபிடிச்சி குணப்படுத்திடுறாரு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அது நான் சொல்லுது. இன்னார் மூலமாக என்ன வழியில் இது நன்மை பெற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக நன்மை பெறும். அந்த வழிகளிலும் நமக்கு ஜாதகம் என்பது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் ஜாதகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பாக்கியம் என்பது, பிறப்பு என்பது, பிறப்பினுடைய குடும்பம் என்பது,
சுகம் என்பது மனிதனுக்கு தரப்பட்ட 12 பாவங்களோட அடிப்படையில் இருக்கின்ற என்ன காரகத்துவங்கள் இருக்குது, அத்தனை காரகத்துவங்களும் அந்த 5 பாவத்தினுடைய அடிப்படையில், அந்த 5 பாவத்துக்கு 5 பாவம் வருகின்ற 9 பாவத்தினுடைய அடிப்படையில் பார்த்துக்கிங்க எப்படி இருக்குது. 5 பூர்வ புண்ணியம், அதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 9 இடம், அது வச்சு உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்பா அம்மா நிர்ணயமே ஆகுது. அதுதான் நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் டெப்த் இன் டெப்த்து நம்ம உள்ளே போயிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆக அந்த வகையில் நமக்கு மிதுனராசனங்களுக்கு இது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்தா மீதி எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆக 2025 மிதுனராசனங்களுக்கு ஏற்கனவே விரைகுருவாக இருக்கும்போது பணங்கள் நிறைய விரயம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நிறைய பேர்கிட்ட பணம் போய் மாட்டிக்கிச்சு. சிலர் வந்து அகலக்கால் வைத்து விரயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு 50 லட்சத்துக்கு உண்டாகின ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 1-2 கோடி கடன் வாங்கி அங்கலக்கால் வச்சு நம்ம எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தெளிவாகும். எதனாலன்னா நமக்கு ஏற உற வகையில் 7 பாவத்தினை எல்லாத்தையோட பாக்கியஸ்தானத்தின் பார்க்க பாக்கியம் வந்தே தீரணும். வந்தே தீரணும்னால் அப்புறம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் தானே அந்த பாக்கியம் நம்ம பிறல்ல பூர்வீக சொத்துக்களில் ஒரு விமோச்சனம் கடித்து அது வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொகையை உங்களுக்கு கடித்து அதன் மூலமாக பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். 5 கூட பூர்வ புண்ணியத்தினம் பார்க்குது இல்லையா, பூர்வ புண்ணியத்தின வழியாக குரு அருளாலா இல்லை பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் அதன் மூலமாக நீங்கள் வருமானம் ஈட்டி அது பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உண்டாகின வழி நமக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் வந்து தனாதிபதி நிலையினை வந்து நமக்கு கொடுக்கல வாங்கல நிறைய சிக்கல் சம்மந்தம் இல்லாத ஏதாவது பேசினா கூட பிரச்சனை வந்துட்டு இருந்தது, இந்த பிரச்சனைகளெல்லாம் முற்றிலும் மாறிடும். 3வது துணிவாக நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ்ன்றது நிச்சயமாக உறுதியாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 நமக்கு வந்து ராசிநாதன் கல்வி ஸ்தானாதிபதி வித்யாகாரகனா புதன் வர்றதுனால இவரை நமக்கு மூலை என்பதை மூலதனம் இல்லையா, மூலை என்பதே மூலதனம். ஆக புதனுடைய அறிவாற்றல் மூலமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள், உத்தியோகத்தில் உயர்வு, படிப்பினையில் வந்து அதே படிப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து பஞ்சமாதிபதியாக வருகிறார், யோகாதிபதி அவர் தான். தராசு பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்ன தான தர்மங்களை பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு உண்டாகிற பலன் அப்படியே கிடைக்குது. 5 வீடு அம்பாள் கோயில், அம்பாள் பெண்களால் வரக்கூடிய நன்மைகள், பெண்களால் வரக்கூடிய தீமைகள், எல்லா பெண் சாபங்கள் எல்லாம் அது 5 பாவத்தை பிரதிபலிக்கின்றது மிதுனராசன்களுக்கு. ஆக 12 பார்த்தீங்களா, 5 வந்து பூர்வ புண்ணியம், இங்கே யோகாதிபதி சுக்கிரன்தான். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு 2 ஆதிபத்தியங்களுக்கு கொடுக்கப்பட்டது, 1, 5, 12 விரையாதிபத்தியம், விரையாதிபத்தியம் சுக்கிரன் வரான். அப்போது ஏதாவது வந்து 12 ஐனசைன சுகம் இல்லையா, ஐனசைன சுகத்தின் மூலமாக ஏதாவது பெண்களுக்கு துரோகம் நடந்தாலும் கூட அதை தட்டு கேட்கும் பொறுப்பு இந்த 5 கூடிய சுக்கர பகவானும் கொடுக்குறாரு. ஆக ஒரு ஆதிபத்தியம் வந்து சிறப்பாக வாய்ந்தாலும் அடுத்த ஆதிபத்தியம் பெண் சாபத்துக்கு ஆளாக்குது. அதனால தான் மிதுனராசனங்களுக்கு நிறைய பேருக்கு பெண் சாபங்களுக்கு ஆளாகப்படும். பெண்களால் வந்து போன ஜென்மத்தில் நம்ம பண்ண இதெல்லாம் வினையெல்லாம் இந்த ஜென்மத்தில் பெண்களால் எதிர்ப்புகள் அல்லது பெண்களால் அதாவது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மிதுனராசுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆன்டி, இது அதனால தான் அது ஒரு பாதிப்பு என்றது நம்ம உறுதியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுனராசியில் வந்து நமக்கு யோகம் தரக்கூடிய நிலை, வண்டி வாகனம் உயர்ந்த நிலைகள் எல்லாம் அற்புதமாக தரக்கூடிய இது ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகம், பத்திர யோகம் தரக்கூடிய நிலைகள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனால் அம்ச யோகம் தரக்கூடிய நிலைகள், இந்த மாதிரி மிகப்பெரிய 10 வீட்டில் அம்ச யோகம், குரு 7 வீட்டில் அம்ச யோகம், மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய நிலை என்பது அவங்களுக்கு ஏற்படுது. அப்படி ஒரு பூர்வ புண்ணியத்தின அடிப்படையில் யோகங்கள் பெற்றிருந்தால் ராஜயோகங்கள், ராஜயோக வாழ்க்கை நிச்சயமாக பெறும். அதுக்கப்புறம் 6 வந்து செவ்வாய், செவ்வாய் வந்து பூமி. ஆக பூமி மூலமாக நிறைய தொல்லைகள், எதிரிகள், அடங்க எதிரிகள், அரசு மூலமாக எதிரிகள், உத்தியோகத்தில் எதிரிகள், இந்த மாதிரி எதிரிகள் வந்துடுவாங்க. 6 இடம் வலிமையான இடம் செவ்வாய், அடங்கா எதிரி. அடங்க எதிரி அவன் செவ்வாயன்னா அவனை மீண்டும் மீண்டும் தூங்கினா கூட அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், பண்ணி ஆகணும்ன்ற ஒரு உறுதியான நிலை வந்து அவன் மைண்டு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் 6 இடம் 11 இடம் செவ்வாய்க்கு வர்றதுனால பூமினால் பல பிரச்சனைகள் வரும், கடுமையான எதிரிகள் வருவார்கள், சமாளிக்க வேண்டும் என்பது உறுதியாகிறது. ஆக செவ்வாய் வலிமை பெறக்கூடாது. ஜாதகத்தில் செவ்வாய் மறைந்திருக்க வேண்டும், அவன் வலிமை பெற்றான்னா இவன்
அவன் நம்மளே தொந்தரவு பண்ணுவா. ஏழாம் வீடு பாதகாதிபதி, நிறைய பேருக்கு ஏழு குரு இருந்தால் திருமண வாழ்க்கை பாழாக போயிடும். பத்து தொழில்ஸ்தானாதிபதி, தொழில் சின்ன பின்னமாகும், பல தொழில் மாற்றுவான். ஆக இங்கே வந்து மார்க்காதிபதி பலம் பெறக்கூடாது, மார்க்காதிபதி மறைய வேண்டும், பாதகாதிபதி மறைய வேண்டும் என்ற அடிப்படையில் நமக்கு பாதகங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவர் மறைய வேண்டும். அவரே ஆறாம் வீடு, எட்டாம் வீடு, பன்னெண்டாம் வீடில் மறைஞ்சாருன்னா மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உறுதியாக கிடைக்கும். அப்புறம் எட்டு குடி சனி பகவான் ஒன்பதாவது குடிய அதாவது எட்டு வந்து கெட்ட ஸ்தானம், பாக்கியாதிபதி தந்தையார் வழியே நன்மையில் தந்தையார் பாக்கியாதிபதி கெட்டவனாக வருகிறான். தந்தையாரும் நிறைய சப்போர்ட்டு மிதன்ராஜ் அன்பளுக்கு கிடைக்காது. எது கிடைக்காதுன்னா அஷ்டமாதிபத்தியம் வருதுனால் தந்தையார் ஆயுள் பறிக்கப்படும். தன் சந்திரன் ரெண்டில் சந்திரன் வருதுனால குடும்பஸ்தானாதிபதி ரெண்டு சந்திரனாக இருக்கிறது. அம்மா வாக்கே நமக்கு ஒரு மெயின் பிரதானமான ஒரு வழிகாட்டியாக அமைந்து விடும் என்றது உறுதியான உண்மை. அது மட்டும் இல்லாமல் புதன் ஒன்று நாலு கூடியவனாக அறிவாற்றல், சுக்கிரன் பூர்வ புண்ணியம், இதுதான் உங்களுக்கு வந்து இந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். ஆக மிகப்பெரிய இப்போ நம்ம கோச்சார ரீதியை பார்க்கும்போது பத்தில் வந்து சனி பகவான் வருகிறார், மிகப்பெரிய அரசியல் தலைவராகக்கூடிய நிலைகள். ஒம்போதில் ராகு யோகம். ஆக எல்லா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. மிதுன்ராசன்களுக்கு மே வரை ஒரு சூப்பரான வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பிரமாதமான வாழ்க்கை வரும். மிதுன ஜென்மகுரு இருக்கிறதுனால தான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி நிரந்தரமாக டெய்லி நம்ம பூஜை பண்ணிட்டு போதா போ, அதாவது ஒரு ஸ்லோகம் குரு தியான ஸ்லோகம் சொல்லிட்டு போனாவே நம்ம குரு பகவான் நினச்சிக்கிட்டாவே போதும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹா அப்படின்னு நினச்சிட்டாவே, ஏன்னா குரு எப்பவும் உங்களுக்கு பாதகம் தான், அதனால தான் குருவும் தான் நீங்கள் நினைக்கணும். நிறைய பேர் மிதுன ராசியில் பிறந்ததுனால நம்ம வந்து புதன் அதிபதி ஆக பெருமாள் நினைக்க வேண்டும், பெருமாளன் நாராயண குரு தான் நீங்கள் நினைக்க வேண்டும், அதாவது குரு பகவானை நினைக்க வேண்டும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அந்த குரு தியான ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு போனாவே குருவர்களும் துணையாக நின்னாவே உங்களுக்கு குரு பாதகத்தன்மை குறைந்து விடும். விசேஷமான யோகங்களோட 2025 வரவிருக்கிறது. மிதுன ராசி உள்ள சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள். சர்வேஜனா சுகினோ பவந்து.